வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. நம்ம இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல இன்ஜினியர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக 11/8/2021 அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து நடந்தது. அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தோம்னா இப்போ விட்டுட்டாங்க. அது விட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தீங்க, அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து வரும்போதே கேட்டிருந்தீங்க, ட்ராவல் அலவன்ஸ் ஃபார்ம் நம்ம எப்படி சப்மிட் பண்ணுறது, ஆன்லைன்லையா ஆஃப்லைன்லையா, அதுக்கான லிங்க் ஒன்றும் லாகின்ல வரல, அதை எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டோட நமக்கு அந்த ட்ராவல் அலவன்ஸும் வந்து பார்த்தோம்னா நமக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க்கும் வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆன்லைனில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ட்ராவல் அலவன்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம கொடுக்கணும் வித் நம் ப்ரூஃபோட, அதாவது நம்மளோட ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட், இந்த மாதிரி எது வேணால் வச்சு நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கான ரிசல்ட்டும் வந்து பார்த்தோம்னா அடுத்த ரவுண்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய லாகின்குள்ளே போகணும். அந்த லாகின்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கோம், அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறவங்களும் அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்குது. சரி வாங்க நம்ம லைவ் டெமோவாக இப்போ இது ரெண்டையுமே பார்த்துடலாம், எப்படி ட்ராவல் அலவன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும், நெக்ஸ்ட்டு நம்மளோட ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் இங்கே லாகின் அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லையா, இந்த லாகின் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்த உடனே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் இமெயில் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு, இந்த கேப்சா கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கோடுங்கிற இடத்துல இந்த பாக்ஸில் இருக்கிறத என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் லாகின்குள்ளே வந்ததையும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், அதாவது சப்மிட்டட் அப்ளிகேஷன் எது எதுக்கெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கும், அடுத்தது ஆக்டிவாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ஜினியர்ஸ் தான் நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கிளிக் ஹியர் டு வியூ ஸ்டேட்டஸ்னு இருக்கு இல்லையா, இந்த என்ஜினியர்ஸ் 2021 அதை அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்த உடனே நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இங்கே எக்ஸாம் அட்டெண்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா அட்டெண்டடுன்னு வந்திருக்கு, அதுக்கு நேராக வந்து பாருங்கள் அப்ளை ட்ராவல் அலவன்ஸ் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து நம்மளோட ட்ராவல் அலவன்ஸை வந்து நம்ம வாங்கணும். ஸோ எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்தோம்னா நம்ம டொமைனில் எவ்வளோ மார்க் எடுத்தோம், ஓவராலாக எவ்வளோ மார்க் எடுத்தோம், அதே மாதிரி இன்டர்வியூக்கு வந்து ஒருவேளை நம்ம செலக்ட் ஆகிருந்தால் எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை மார்க்கு கட் ஆஃப் இருந்தால் நம்மளை கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தாலும் சரி இல்லை ஷார்ட் லிஸ்ட் ஆகலைனாலும் சரி உங்களுக்கான கிளைம் ஃபார்மை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தாராளமாக இந்த கிளைம் ஃபார்மை அப்ளை பண்ணலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு PDF ஓப்பன் ஆகும். இந்த PDFல மூணே ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய டீட்டெயில் அப்ளிகேஷன் நம்பர் நேம் எல்லாம் வரும், அடுத்தது நம்ம எங்கேருந்து எங்கே போனோம் அப்படிங்கிற டீட்டெயிலு, டேட் ஆஃப் ட்ராவலு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா எந்த கிளாஸ் ஆஃப் ட்ராவல், ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா, இந்த மாதிரி டிக்கெட் நம்பரு, ட்ராவல் ஃபேர், இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் அட்டாச் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணணும். ஓகேவா, இதை பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது. சரி வாங்க இப்போ நம்ம ஆன்லைனில் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ட்ராவல் அப்ளை ட்ராவல் அலவன்ஸ் ஃபார் ரிட்டர்ன் டெஸ்ட்னு இருக்கு இல்லையா, இந்த டேபை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகணும். ஓகே, இப்போ இந்த பிளேஸில் நீங்கள் எங்கேருந்து உங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும், அடுத்தது எங்கே உங்கள் ட்ராவல் முடிச்சிங்க அப்படிங்கிறதையும், எந்த டேட்டில் ட்ராவல் பண்ணீங்க, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மோட் ஆஃப் ட்ராவல், ரயிலா, பஸ்ஸா, ஏரா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கிளாஸ் ஆஃப் ட்ராவல் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களோட PNR நம்பரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ காசு ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து என்ட்ரி பண்ணிட்டுக்கணும். ஓகேவா, ஸோ வாங்க இப்போ நான் ஃபில் பண்ணுறேன், அதை பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்களும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ஈரோட்டிலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து திரும்ப ஈரோடு, அதுக்கான டேட் ஆஃப் ட்ராவல் இங்கே போட்டேன், அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ட்ராவல் ட்ரெயின் போட்டிருக்கேன், அடுத்தது கிளாஸ் ஆஃப் ட்ராவல் வந்து பார்த்தோம்னா செகண்ட் சிட்டிங். ஸோ நீங்கள் எந்த கிளாஸில் ட்ராவல் பண்ணீங்களோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த டிக்கெட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உங்களோட ட்ரெயினுடைய PNR நம்பரை நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ரூபீஸை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த அதில் இப்போ சென்னையில் போய் இறங்கி அங்கேருந்து உங்கள் சென்டருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பஸ்லையோ இல்லை ஆட்டோ பிடிச்சோ நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கலாம், அதுக்கான ரெசிப்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தோம்னா அதையுமே இங்கே போட்டுக்கலாம். அதை போடும்போது நமக்கு ஒருவேளை இப்போ நம்ம மஃபிசியல் பஸ்ஸில் போயிருக்கும்போது அதில் வந்து நமக்கு டிக்கெட் நம்பர் இல்லை, சாதா டிக்கெட் இந்த மாதிரியாக இருந்தால் நம்ம எப்படி இங்கே வந்து டிக்கெட் நம்பர் போடுறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்தால், இந்த டிக்கெட் நம்பர் அப்படிங்கிறது போடணுங்கிறது அவசியம் இல்லை, இருந்தால் போடலாம் இல்லைன்னா போட வேண்டியது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா
டிக்கெட்டை வந்து அப்லோடு பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம டிக்கெட் நம்பர் கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ சென்னையில் இறங்கி அங்கேருந்து உங்கள் சென்டர் எங்கேயாவது தூரமாக இருக்கும், அங்கே போகிற வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க காசு. ஸோ அந்த பஸ் டிக்கெட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த டிஸ்டன்ஸையும் நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு, ஸோ டோட்டலாக நமக்கு 5 காலம் இருக்குது, 5 காலம் வரைக்கும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா அதுக்கான ருபீஸ் எல்லாம் நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ இவ்வளோ தான் இதுவான ப்ரொசீஜர். இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணி முடித்ததையும் பாருங்கள். அடுத்த பேஜில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அதுக்கான டோட்டல் ருபீஸ் வந்து கால்குலேட் ஆகிருக்கும். நம்ம எவ்வளோ கிளைம் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் வந்து டோட்டல் ருபீஸ் இங்கேயே போட்டு ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அட்டாச்மெண்ட்டில் நோ ஃபைல் அப்லோடு அப்படின்னு சொல்லியிருக்கும். நம்ம ஏன்னா ஒன்றும் ட்ரெயின் டிக்கெட் ப்ரூஃப் வந்து ஒன்றும் அப்லோடு பண்ணலை. ஸோ இப்போ நான் 2 ட்ரெயின் டிக்கெட் வைக்கணும், ப்ளஸ் நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து வைக்கணும். ஓகேவா? நீங்கள் என்ன நீங்கள் உங்களுடைய ட்ரெயின் டிக்கெட் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக உங்களுடைய ட்ரெயின் டிக்கெட் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். அந்த 2 ட்ரெயின் டிக்கெட்டையும் அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே பக்கத்தில் ஒரே PDFல அந்த 3 அடுத்தடுத்து வர மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஓகேவா? அது எப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு இந்த மாதிரி இதில் போயிட்டு நீங்கள் கூகுளில் PDF மெர்ஜர் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் சர்ச் கொடுங்க. அந்த இதில் வந்து பார்த்தோம்னா ilovepdf.com அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மெர்ஜ் PDF ஃபைல்ஸ்ன்னு போட்டு செலக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிக்கெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல செலக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் டிக்கெட் எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்களோ அதை ப்ரௌஸ் பண்ணி இங்கே எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் 1 போட்டு ட்ரெயின் ஈரோடு டு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை இங்கே கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பேஜில் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அடுத்த ட்ரெயின் டிக்கெட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஆட் மோர் ஃபைல் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த 2வது டிக்கெட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுவும் இங்கே ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு இங்கே ஓப்பன் இங்கே ஆட் மோர் ஃபைல் கொடுத்துட்டு இந்த இடத்துல கம்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொடுத்துட்டு இங்கே ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே எல்லாமே வந்து அப்லோடு ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த இடத்துல மெர்ஜ் PDF அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த 3 ஃபைலும் வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ நம்ம அப்லோடு பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு 1 MBக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டவுன்லோட் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருங்க. ஸோ ஒருவேளை அது 1 MBக்கு மேலே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே கூகுளில் போய் கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க, கம்ப்ரஸ் PDF கம்ப்ரஸர்னு போடுங்க, இதே ஐ லவ் PDFல ஓப்பன் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ 3 ஃபைலுமே நம்ம பார்த்தோம்னா இங்கே நான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு 474 KB தான் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம தாராளமாக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்கள், அவங்களே அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு நேரம் இதில் மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். ஒருவேளை நிறைய டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிப் ஃபைலாக கூட அதை இது பண்ணி அந்த ஃபைலுக்கு வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 1 MBக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைல் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கோமோ அதை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைல் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அப்லோட் டிக்கெட்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் நான் என்னோடய ஃபைலை வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டா முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணி முடிச்சதையும் வந்து பார்த்தோம்னா இந்த கீழே இருக்கிறது எதுவுமே வராது. இந்த இடத்துல அட்டாச்மெண்ட்டில் பார்த்தோம்னா வியூ டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம அப்லோட் பண்ண டிக்கெட்ஸை வியூ பண்ணி பார்க்க முடியும். இந்த இடத்துல போய் இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா, இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே வியூ பண்ணி பார்க்கலாம். நம்ம அப்லோட் பண்ண டிக்கெட்ஸ் இங்கே ஷோன் ஆகுது நமக்கு. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சதையும் எப்போ நமக்கு கிரெடிட் ஆகும், அந்த ஸ்டேட்டஸ்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல டிஸ்க்ளைமரில் அவங்க போட்டிருக்காங்க, அவங்களோட டீம் வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் பர் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி உங்களுக்கான TA வந்து பார்த்தோம்னா அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாகவே அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிரெடிட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்ம லாகின்ல பார்க்கலாம். அவங்க மெயில் மூலமாகவும் நமக்கு வந்து அது ரிலேட்டடு இது வந்து நமக்கு அவங்க அனுப்புவாங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமாக வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம்.
இவ்வளவுதான் ஈஸியான ப்ரொசீஜர் தான். நீங்க யாரெல்லாம் வந்து இந்த டிஏக்கு வந்து அப்ளிகபிளோ அவங்கெல்லாம் வந்து தாராளமா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் இருக்க மாதிரி நீங்களும் உங்களோட டிஓவை டிஏவை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்க பஸ்ல போயிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பஸ் டிக்கெட்டை வந்து நீங்க போட்டோ எடுத்து அதுக்கப்புறமேட்டு அதை சப்மிட் பண்ணீங்கன்னா மட்டும் போதுமானது. ஸோ நீங்க எதில் போயினா டிராவல் பண்ணியிருக்கலாம், அந்த சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸாம் சென்டர்லேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வர தூரம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிறது, அதுக்கான டிக்கெட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, பஸ் டிக்கெட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக அதையுமே வந்து வச்சு நீங்கள் கிளைமை வாங்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு சாஃப்ட் காப்பி கண்டிப்பாக இருக்கணும், சாஃப்ட் காப்பியாக நீங்கள் மாற்றி அதுக்கப்புறமேட்டு அப்லோட் பண்ணி உங்களோட கிளைமை வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த சேனலை பார்த்துட்டு இருந்ததுக்காக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.